அன்பார்ந்த விவசாய பெருமக்களுக்கும் இந்த காணொலி காட்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற அரசு அதிகாரிகளுக்கும் ஏனைய கரும்புத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கும் மற்றுமுள்ள நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான பயிரை பத்தி இன்னைக்கு விளாவாரியா பார்க்க போறோம். அந்த பயிர் வந்து கரும்பு சாகுபடியில சொட்டு நீர் பாசனம். கரும்பு சாகுபடியில சொட்டு நீர் பாசனம் பத்தி இன்னைக்கு விழாவாரியா நம்ம இந்த காணொலி காட்சி மூலயமா பார்க்க போறோம். என்னோட பெயர் வந்து குருசுவாமி. ஜெயின் இரிகேஷன் சொட்டு நீர் பாசன கம்பெனியில அக்ரானமிஸ்ட், அதாவது உழவியல் நிபுணராக பணிபுரிந்து கொண்டிருக்கிறேன். இந்த ஜெயின் இரிகேஷன் கம்பெனி அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இந்தியாவில் மகாராஷ்டிரா மாநிலம் ஜல்கான் அப்படின்ற இடத்துல தலைமை இடத்தை கொண்டு இந்தியா முழுவதும் இன்னைக்கு வந்து கிளைகளை பரப்பி மிக வெற்றிகரமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதாவது எல்லா பயிர்களுக்கும் இன்னைக்கு வந்து சொட்டு நீர் பாசனம் அமைச்சு கொடுக்குறோம். அதோட முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா கரும்புல வந்து இன்னைக்கு அதிக அளவில் சொட்டு நீர் பாசனத்தை வந்து நாம பயன்படுத்திட்டு இருக்கிறோம். ஸோ அதை பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். கரும்பு ஒரு பார்வை, அதாவது உலக அளவில் கிட்டத்தட்ட 20.42 மில்லியன் ஹெக்டர்ல வந்து நம்ம கரும்பு பயிரிடுறோம். அதுல இருந்து கிட்டத்தட்ட 1333.2 மில்லியன் மெட்ரிக் டன்கள் வந்து நமக்கு உற்பத்தி ஆகுது. ஸோ அப்போ இதோட உற்பத்தி திறன் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஹெக்டருக்கு 65.2 டன்கள் தான் வந்து ஒரு ஹெக்டருக்கு நமக்கு வந்து இன்னைக்கு உற்பத்தி திறன் இருக்கு உலக அளவிலேயே. அதாவது உற்பத்தி திறன் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு அப்படிங்கிறதா இத காட்டுது. ஸோ அது போக இன்னைக்கு உலக அளவில் அதிகமா பரப்பளவு செய்யக்கூடிய நாடு அப்படின்னு பார்த்தோம்னா பிரேசில் 5.3 மில்லியன் ஹெக்டேர் வந்து இன்னைக்கு வந்து அவங்க ஏரியாவில் உற்பத்தி பண்றாங்க. ஸோ அதிக அளவில் உற்பத்தி திறனை கொண்ட நாடு, அதாவது ப்ரொடக்டிவிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய உற்பத்தி திறனை கொண்ட நாடு வந்து 86.3. ஸோ இதுவுமே வந்து கம்மி தான். உலக அளவில் கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த நாடு அதிகமாக இருந்தால் கூட ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு ஹெக்டருக்கு வந்து 200 டன்கள் வரைக்கும் இன்றைக்கி நம்ம வந்து எடுக்கலாம் அப்படின்றது வந்து விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உலக அளவில் சர்க்கரையை உபயோகிக்கக்கூடிய நாடுகள் அப்படின்னு பார்த்தோம்னா நாம் இந்தியா தான் முதலிடத்தில் இருக்கிறோம். கிட்டத்தட்ட 24.1 மில்லியன் டன் வந்து சர்க்கரையை வந்து நம்ம உபயோகிக்கிறோம். அதுக்கடுத்து ஐரோப்பிய நாடுகள் 17.9 மில்லியன் டன்களை வந்து அவங்க கன்சியூம் பண்ணுறாங்க உபயோகிக்கிறாங்க. அதுக்கடுத்து சீனா 15 மில்லியன் டன்களை வந்து கன்சியூம் பண்ணுறாங்க. ஸோ கரும்புல முன்னணி வகிக்கக்கூடிய நாடுகள், அதோட ஏரியா, உற்பத்தி, உற்பத்தி திறன் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வந்து பிரேசில் நாடு வந்து முன்னிலை வகிக்குது. கிட்டத்தட்ட 5.3 மில்லியன் ஹெக்டர் அப்படின்ற அளவுக்கு பரப்பளவில் அவங்க வந்து பண்ணி 386 மில்லியன் டன்கள் வந்து உற்பத்தி பண்ணுறாங்க. அவங்களோட உற்பத்தி திறன் ஒரு ஹெக்டருக்கு 72.3 டன்களாக இருக்குது. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கும் அதிக அளவில் சாகுபடி பண்ணக்கூடிய நாடு நம்ம இந்திய நாடு 4.6 மில்லியன் ஹெக்டர்ல நம்ம வந்து ஏரியாவில் பரப்பளவில் உற்பத்தி பண்ணி 289 மில்லியன் டன்கள், கிட்டத்தட்ட 290 மில்லியன் டன்கள் வந்து நம்ம உற்பத்தி பண்ணுறோம் இந்தியாவில். நம்மளோட உற்பத்தி திறன் மற்ற முன்னணி நாடோட கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கும் 62.8 டன்னாக இருக்குது ஒரு ஹெக்டருக்கு. அதுக்கடுத்து சீனா, தாய்லாந்து, பாகிஸ்தான் இந்த நாடுகள் வந்து இப்போ ஏரியாலையும் அவங்களோட உற்பத்தி திறனையும் அது அதுக்கடுத்த லெவலில் வராங்க. ஸோ அதுக்கடுத்து நம்ம இந்தியாவுக்கு வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் இந்தியாவில் அதிகமாக உற்பத்தி பண்ணக்கூடிய மாநிலம் அப்படின்னு பார்த்தோன்னா உத்தரப்பிரதேசம். உத்தரப்பிரதேசம், அதுக்கடுத்து மகாராஷ்டிரா, கர்நாடகா, அடுத்து நம்ம தமிழ்நாடு வருது. இந்திய அளவில் முன்னாடி நம்ம சொன்ன மாதிரி 46.08 லட்சம் ஹெக்டர் வந்து நம்ம உற்பத்தி பண்ணுறோம் ஏரியாவில் சாகுபடி பண்ணி 289.6 மில்லியன் டன்கள் வந்து நம்ம உற்பத்தி பண்ணுறோம். நம்மளோட ப்ரொடக்டிவிட்டி இந்தியாவில் 62.80 இருக்கு. இதை குறிப்பாக நம்ம தமிழ்நாடு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கோ 2.3 லட்சம் ஹெக்டர் நம்ம வந்து ஏரியாவில் கரும்பு சாகுபடி பண்ணி 22 மில்லியன் டன்களை வந்து உற்பத்தி பண்ணுறோம். இது மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணும்போது நம்மளோட ப்ரொடக்டிவிட்டி வந்து அதிகம். இப்போ அதிகமாக உற்பத்தி பண்ணக்கூடிய உத்தரப்பிரதேசத்தை விட மகாராஷ்டிரா, கர்நாடகத்தை விட நம்மளோட உற்பத்தி திறன் வந்து அதிகம். ஏரியா கம்மியாக இருந்தால் கூட ஒரு ஹெக்டரில் நம்ம உற்பத்தி பண்ணக்கூடிய திறன் பார்த்தீங்கன்னாக்கோ கிட்டத்தட்ட 100 டன்கள், 95.71 டன்கள் வந்து நாம் உற்பத்தி பண்ணுறோம். ஸோ அதுக்கடுத்து நம்ம தமிழ்நாட்டுக்கு வருவோம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாவட்டங்களை அதிகமாக உற்பத்தி பண்ணக்கூடிய மாவட்டம் வந்து விழுப்புரம். கிட்டத்தட்ட 53,000 ஹெக்டர் வந்து விழுப்புரம் மாவட்டத்தில் வந்து சாகுபடி பண்ணுறாங்க. 58.01 லட்சம் டன்கள் வந்து உற்பத்தி பண்ணுறாங்க. அவங்களோட சராசரி உற்பத்தி திறன் அப்படின்னு பார்த்தோம்னாக்க 109 டன்கள் இருக்கு. அதுக்கடுத்து ஈரோடு மாவட்டம், அடுத்து கடலூர், திருவண்ணாமலை இந்த மாதிரி வருது. ஈரோடு மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கும் உற்பத்தி திறன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு. 119 டன்கள் ஒரு ஹெக்டருக்கு வந்து எடுக்கிறாங்க. கிட்டத்தட்ட வந்து 45 டன் ஒரு ஏக்கருக்கு அப்படின்ற விகிதத்தில் அதிக அளவில் வந்து உற்பத்தி திறனை கொண்டிருக்குது. ஈரோடு மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கும் 37,000 ஏக்கரில் 37,000 ஹெக்டரில் வந்து சாகுபடி பண்ணி 46.32 லட்சம் டன்கள் பண்ணி
119 டன்கள் ஒரு ஹெக்டருக்கு வந்து உற்பத்தி திறன் இருக்கு. அதுக்கு அடுத்தபடியா கடலூர், திருவண்ணாமலை மற்ற மாவட்டங்கள் அதுக்கு 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 அடுத்த லெவல்ல இருக்காங்க. ரைட். இப்ப சுகர்கேன் வந்து ஒரு 100 டன் நம்ம சுகர்கேன் வந்து உற்பத்தி பண்ணனா அது நமக்கு என்ன கொடுக்குது, அதுக்கு என்ன தேவை, 100 டன்கள் உற்பத்தி பண்றதுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தோம்னா, 100 டன் கரும்புல இருந்து நம்ம வந்து 10 டன் சர்க்கரை எடுக்கலாம். அதாவது 10% ரெக்கவரி அப்படின்றத வச்சு 10% ரெக்கவரின்னு வச்சுட்டோம்னா 10 டன்கள் சர்க்கரை நமக்கு வந்து கிடைக்குது. அதுக்கடுத்து 3 டன்னு ப்ரெஸ்மெட், அதாவது ஃபில்டர் மட்டும் சொல்லக்கூடிய ப்ரெஸ்மெட் வந்து நமக்கு கிடைக்குது. 30 டன்கள் பகாஸ் கிடைக்குது. இந்த 30 டன்கள் பகாசை வச்சு 1500 கிலோவாட் வந்து மின் உற்பத்தியை நம்ம வந்து பண்ணலாம். துணை மின் நிலையம் போட்டு மின் உற்பத்தியை பண்ணலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா 4 டன் மொலாசஸ் கிடைக்குது. அப்புறம் 0.3 டன்கள் வந்து அந்த ஆஷு சாம்பல் அப்படின்றது வந்து நமக்கு கிடைக்குது. இது வந்து ஒரு 100 டன் சர்க்கரையை நம்ம வந்து உற்பத்தி பண்ணி கொடுத்தோம்னா அதுலேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பொருட்கள். இந்த 100 டன்னை உற்பத்தி பண்ணுறதுக்கு அதுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல கிட்டத்தட்ட ஒரு 80 லட்சம் லிட்டர் வந்து தண்ணியை வந்து அது குடிக்குது. 100 டன் உற்பத்தி பண்ணுறதுக்கு 80 லட்சம் லிட்டர் வந்து தண்ணியை அது எடுத்துக்குது. அதுக்கடுத்து தலைமணி சாம்பல் சத்துக்கள் ஒரு 100 டன்னுக்கு எவ்வளவு தேவை அப்படின்னு பார்த்தோம்னா, 120 கிலோ தலைச்சத்து, 46 கிலோ மணிச்சத்து, 144 கிலோ சாம்பல் சத்து அப்படின்றத வந்து இந்த 100 டன் கரும்பு உற்பத்தி பண்ணுறதுக்கு தேவையா இருக்கு. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த கரும்பு உற்பத்தியில நமக்கு இருக்கக்கூடிய இடையூறுகள் அந்த தடைகள் அப்படின்னு சொல்லணும்னு பார்த்தோம்னாக்கோ, இன்னைக்கு வந்து சரியான வெரைட்டி, அதாவது நல்ல அதிக மகசூல் தரக்கூடிய அதிக ரெக்கவரி தரக்கூடிய வெரைட்டி வந்து நம்ம கையில் இல்லை அப்படிங்கிறது ஒரு நமக்கு இடையூறா இருக்கு. அதுக்கடுத்து பார்த்தோம்னாக்கும் சீட் மெட்டீரியல், அதாவது வந்து கரணை, இந்த கரணை வந்து நமக்கு குவாலிட்டியான சீட் மெட்டீரியலை வந்து பண்ண வேண்டியது நம்ம ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, சரியான அளவில் வந்து நீர்ப்பாசன மேலாண்மையை வந்து பண்ண முடியாத அளவில் இருக்கிறோம். இன்னும் வந்து விவசாயிகள் வாய்க்கால் பாசனம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதுக்கெல்லாம் நம்ம தீர்வாதான் இந்த சொட்டு நீர் பாசனத்தை வந்து நம்ம பயன்படுத்தணுன்றத வந்து இன்னைக்கு சொல்ல போகிறோம். ஸோ சரியான அளவில் நீர்ப்பாசனம் செய்யாதது நமக்கு வந்து ஒரு கன்ஸ்ட்ரெயின்டாக இருக்குது. அதாவது உற்பத்தி பண்ணுறதுக்கு, சர்க்கரை உற்பத்திக்கும் கரும்பு உற்பத்திக்கும் நமக்கு வந்து ஒரு கன்ஸ்ட்ரெயின்டாக இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கும் இம்பேலன்ஸ் ஃபெர்டிலைசர், அதாவது இம்பேலன்ஸ் பேலன்ஸ் ஃபெர்டிலைசர் என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னாக்கோ, நம்ம வந்து ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா வெறும் யூரியா மட்டுமே கொடுப்பாங்க. அப்புறம் வந்து யூரியா வந்து பிரித்து பிரித்து கொடுப்பாங்க, ஒரு 2 தடவை 3 தடவை மட்டும் கொடுப்பாங்க. ஆனால் நம்ம சொட்டு நீர் பாசனத்தில் கிட்டத்தட்ட 250 நாட்கள் வரைக்கும் நம்ம வந்து கொடுக்கலாம். அதாவது ஒரு 2 மாதம் 3 மாதம் வரைக்குமே வந்து நம்ம உரங்களை வந்து பிரித்து பிரித்து கொடுக்கறதுனால மகசூல் அதிகமாக வர்றதுக்கு நமக்கு வாய்ப்பாக இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கும் இந்த நோய் மேலாண்மை சொல்கிறோம் இல்லைங்களா, பிளான்ட் ப்ரொடெக்ஷன் இதை வந்து நம்ம அதிக அளவில் செய்கிறது இல்லை, அது ஒரு நமக்கு இடையூறாக இருக்கிறது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கும் இன்னும் விவசாயிகள் மத்தியில் இந்த புதிய தொழில்நுட்பங்களை பற்றின அவேர்னஸ் இன்னும் நிறைய வந்து வராமல் இருக்குது. சிலருக்கு தெரிஞ்சிருக்கு, சிலருக்கு வந்து தெரியல. ஸோ அதெல்லாம் ஏற்படுத்தும் விதமாக தான் இந்த மாதிரி காணொலி காட்சிகள் மூலிமா நம்ம அவங்களுக்கு சென்றடைஞ்சிட்டு இருக்கிறோம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கட்டை கரும்பு வந்து சரியான அளவில் பராமரிக்கிறது இல்லை. இந்த கட்டை கரும்பு வந்து இப்போ விவசாயிகள் பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு போனஸ் கரும்பு அப்படின்ற மாதிரி ஒரு மனப்பான்மையில் கட்டைக்கரும்பை நம்ம சரியாக பராமரிக்கிறது இல்லை. பராமரிச்சோன்னா நடவு கூட அதிகமாக கட்டையில் மகசூல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ரைட். இதெல்லாம் வந்து நம்ம வந்து மாற்றி நல்ல மகசூல் எடுக்கிறதுக்கு, கரும்பில் மகசூல் எடுக்கிறதுக்கு நம்ம ஜெயின் நிறுவனம் வந்து என்னென்ன தொழில்நுட்பங்களை வந்து இன்றைக்கி வந்து கொடுத்துட்ருக்குறாங்க, ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னாக்கோ, நல்லா வந்து வயலை நல்லா பைன் டில்த்தாக ப்ரிப்பேர் பண்ணணும். அதாவது இந்த நம்ம லேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா சப்சர்ஃபேஸ் ட்ரிப் சிஸ்டத்தில் ஒரு 10 லிருந்து 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் வந்து உள்ளே பதிக்கிறோம். ஸோ அந்த அளவுக்கு லேட்டர் பதிக்கக்கூடிய அளவுக்கு, கலப்பை நல்லா உள்ளே இறங்கக்கூடிய அளவுக்கு நல்லா பைன் டில்த்தாக கொண்டு வரணும். அந்த லேண்ட் வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கும் நல்ல மகசூலும் சர்க்கரை ரெக்கவரியும் கொடுக்கக்கூடிய ரகத்தை வந்து நம்ம தேர்ந்தெடுக்கணும். அதே மாதிரி வந்து நல்ல சீட் மெட்டீரியல், அதாவது ஒரு 7 to 8 மாத வயதுடைய இந்த கரணைகளை நம்ம வந்து தேர்ந்தெடுக்கணும். இதில் குறிப்பாக வந்து 2 பருக்கள் கரணை வந்து இன்னைக்கு சிறந்ததாக இருக்குது. மற்ற 1 பருக்கரணை 3 பருக்கரணையை விட 2 பருக்கரணை வந்து இன்னைக்கு நமக்கு சிறந்ததாக இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 2 பார்களுக்குரிய இடைவெளி, இன்னும் விவசாயிகள் பார்த்தீங்கன்னா 2.5 பார் 3.5 பார்ல இருக்கிறாங்க. அதெல்லாம் மீறி நம்ம வந்து 4.5 அடிக்கு வரணும். அதாவது 120, 135, 150 சென்டிமீட்டருக்கு ஒருக்க ஒரு லைன் இருக்கிற மாதிரி போட்டோம்னா நம்ம வந்து ஈஸியாக மெக்கனைசேஷனுக்கு கல்டிவேஷனுக்கெல்லாம் இது வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கும் நம்ம வந்து அஷ்யூர்டாக இன்சூராக வந்து ஜெர்மினேஷன் இரிகேஷன் கொடுக்கணும். அதாவது முளைப்பு திறனுக்குரிய தண்ணியை கொடுத்து ஒரு ஏக்கரில் கிட்டத்தட்ட 60,000 மில்லபல்கேன்னு சொல்லக்கூடிய 60,000 கரும்புகளை வந்து நம்ம உற்பத்தி பண்ணணும் அப்படின்னா நிச்சயமாக நம்ம வந்து நல்ல மகசூல் எடுக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கும் கலை நிர்வாகம், இன்டகிரேட்டட் கலை மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது கலைக்குள்ளி தெளிக்கிறது, முன்னாடி தெளிக்கக்கூடிய கலைக்குள்ளி, கலை வந்த பின்னாடி தெளிக்கக்கூடிய கலைக்குள்ளி, தேவைப்பட்ட ஆட்களை வச்சு ஒரு முறை களை எடுக்கிறது, இந்த மாதிரி வந்து நம்ம கலை மேம்பாட்டு திறனை வந்து நம்ம வந்து பயன்படுத்தணும்னா அதிக மகசூல் எடுக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கும் வந்து மிஷின்ஸை கொண்டு இன்னைக்கு வந்து இன்ட்ரோகல்ச்சர் ஆப்ரேஷன் பண்ணுறது, அதாவது இடை உழவுகள் செய்கிறது, களை எடுக்கிறதுக்கு, மண் அணைக்கிறதுக்கு, இதுக்கெல்லாம் வந்து இன்னைக்கு வந்து கருவிகள் வந்தாச்சு. மேன் பவரை நம்ம நம்பியிருக்க தேவையில்லை, ஆட்களை வச்சே வந்து பண்ணாமல்
கருவிகளை வச்சு இன்னைக்கு நம்ம பண்ணோம்னா நமக்கு வந்து காஸ்டும் குறையும் நேரமும் மிச்சமாகும். அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜெய் நிறுவன ஒரு தொழில்நுட்பத்தை என்ன கொடுக்குறாங்கன்னா சப்சர்ஃபேஸ் சொட்டு நீர் பாசனத்தை போட்டோம் அப்படின்னாக்கும் இந்த இதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மெக்கனைசேஷனுக்கெல்லாம் வந்து உகந்ததா இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னாக்கும் நாம வந்து நிலத்துக்கு தேவையான இரிகேஷனையும் நியூட்ரியன் மேனேஜ்மெண்ட்டையும் கொடுக்குறோம். அதாவது ஃபெர்டிலைசர் ஷெட்யூலையும் இரிகேஷன் ஷெட்யூலையும் வந்து நம்ம உற்பத்தி பண்ணி விவசாயிகள் மத்தியில் கொடுக்குறோம். அதை அவங்க வந்து கடைபிடிச்சாவே நல்ல மகசூல் எடுக்கலாம். அதுக்கடுத்து வந்து ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு அதாவது பூச்சி நோய் மேலாண்மையை வந்து நம்ம கடைபிடிக்கணும். அதுக்கடுத்து கடைசி பாயிண்டா என்ன சொல்லுவாங்கன்னா கட்டை கரும்பு பராமரிக்கலையும் வந்து நம்ம வந்து செஞ்சோம் அப்படின்னாக்கும் நல்ல மகசூல் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு 10-12 பாயிண்டை வந்து நமக்கு வந்து ஜெய் நிறுவனம் வந்து உற்பத்தி பண்ணி இன்னைக்கு ராஜஸ்தான் இந்த மாநிலங்களையும் நம்ம டிராபிக்கல்ல இருக்கக்கூடிய மகாராஷ்டிரா கர்நாடகா ஆந்திரா நம்ம தமிழ்நாடு குறிப்பா தமிழ்நாடு இந்த இடங்கள்ல எல்லாத்துலயுமே வந்து நம்ம கரும்பு சாகுபடி பண்ணலாம். இது எல்லாமே கரும்பு சாகுபடிக்கு ஏத்த கிளைமேட் உள்ள இடங்கள் தான். சீசன் அப்படின்னு பார்த்தோம்னாக்கும் அக்டோபர்ல இருந்து ஜனவரி வரைக்கும் ஒரு முன்பட்டம் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கடுத்து ஜனவரியில இருந்து மார்ச் வரைக்கும் அடுத்த பட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இன்னும் சில பகுதிகளில் தமிழ்நாட்டில் குறிப்பா பாத்தீங்கன்னா ஒரு சில இடங்கள்ல த்ரோட் இயர் வருடம் பூராமே கரும்பு வந்து இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கிறாங்க. 10-12 மாதங்கள் வரைக்கும் வெட்டுறோம். ஒரு சில இடங்கள்ல ஒரு 14 மாதம் வரைக்கும் கூட விட்டு வெட்டுறாங்க. அதுக்கடுத்து மண் தேவை சுகர்கேன் வந்து பாத்தீங்கன்னா கரும்பு எல்லா விதமான மண்ணிலையும் வந்து இன்னைக்கு வந்து வளரக்கூடிய ஒரு பயிர். இதுல வந்து நல்ல தண்ணி தேங்கி நிக்காத வாட்டர் லாக்கிங் கண்டிஷன் இல்லாம தண்ணி வந்து ட்ரைன் ஆகக்கூடிய சாயில்ல வந்து நல்லா வந்து சிறப்பா மகசூல் கொடுக்கக்கூடிய ஒரு பயிர். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னாக்கும் லைட்டர் சாயில கூட வந்து நம்ம பண்ணலாம். அதாவது மணற்பாங்கான மண்ணிலையுமே வந்து நம்ம சுகர்கேனை வந்து கல்டிவேட் பண்ணலாம், கரும்பை வந்து உற்பத்தி பண்ணலாம். அங்க வந்து போய் பாத்தீங்கன்னாக்க நம்ம வந்து அதிகமான இது இரிகேஷன் ஃபெசிலிட்டிஸையும் நம்ம மக்கு சத்து தரக்கூடிய குப்பை உரங்களையும் நம்ம ஆட் பண்ண அந்த மண் வந்து கொஞ்சம் கொஞ்சமா மாறி நல்ல மண்ணா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது மாதிரி இந்த சலைன் ஆல்கலின்னு சொல்லக்கூடிய சோடிக் சாயின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த அசிடிக் தன்மை சோடிக் தன்மை உள்ள சாயல்களை தவிர மற்ற அனைத்து மண்ணிலையும் வந்து கரும்பு நல்ல விதமா இன்னைக்கு வளர்ந்துட்டு இருக்கு. ஸோ அதுக்கடுத்து வந்து நிலம் தயாரிக்கிறோம். நிலத்தை வந்து எப்படி தயாரிக்கணும்? ஃபர்ஸ்ட் வந்து இந்த சிசல் பிளவுன்றது விவசாயிகள் ஒரு சிலர் கேள்விப்பட்டிருப்பீங்க. கிட்டத்தட்ட ஒரு 1.5 ஆழத்துல 45-60 சென்டிமீட்டர் 2 ஆழம் வரைக்கும் போகக்கூடியது. ஏன்னா கட்டை கரும்புகளாக அவங்க நம்ம தொடர்ந்து விட போறோம். ஒரு 6 வருடம் 7 வருடம் இவன் விவசாயிகள் 10 வருடம் கூட வரைக்கும் வந்து விட்டுருக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில நாம வந்து இந்த 2 ஆழத்துல போகக்கூடிய இந்த சிசல் பிளவை 2 வந்து போடணும். குறுக்கு நடுக்குமா 2 போட்டுட்டு அதுக்கடுத்து வந்து ரிஜிட் டைன் கல்டிவேட்டர் 5-10 கல்டிவேட்டர் இருக்கு இல்லைங்களா, ஸ்பிரிங் இல்லாத கலப்பை, அந்த கலப்பையில வந்து 2 உழவு பண்றோம். அதுக்கடுத்து கட்டாயமா நம்ம வந்து கடைசி உழவுல ஒரு ஏக்கருக்கு நல்ல குப்பைச்சத்து மறுக்கின குப்பைச்சத்துன்னு சொல்லுவாங்க, அந்த சத்துக்களை வந்து 20 அளவுக்கு போடலாம். சப்போஸ் நம்ம வந்து எஃப்ஐஎம் கிடைக்கல மாட்டு எரு கிடைக்கல அப்படின்னா கோழி எரு வந்து 2 அல்லது வெர்மி கம்போஸ்ட் 2 கொடுக்கலாம். இல்ல நம்ம ஆலையிலேருந்து கிடைக்கக்கூடிய ப்ரெஸ்மெட்டை வந்து 10 போடலாம். மக்க வச்ச ப்ரெஸ்மெட்டா இருந்ததுன்னா 2 அளவுக்கு போதுமானது. இந்த எல்லாத்தையுமே வந்து கடைசி உழவுல போடணும். நம்ம வந்து தேவையான ஆர்கானிக் மண்ணு சொல்லக்கூடிய இந்த உரங்களை வந்து நம்ம கடைசி உழவில் போட்டு கடைசியாக ரொட்டவேட்டர் போட்டுறோம். நல்லா ஃபைன் டீலுக்கு கொண்டு வந்து ரொட்டவேட்டர் போட்டோம்னாக்கா அதுக்கடுத்து வந்து ரிஜஸ் அண்ட் பரோஸ் நம்ம பார் பிடிக்கிற கலப்பை வச்சு பார் பிடிச்சி சர்ஃபேஸ் ட்ரிப் பண்ணுறோம். அப்படியே வந்து நம்ம லேட்டர் லேயிங் கலப்பையை வச்சே வந்து அதில் சப்சர்ஃபேஸ் ட்ரிப்பை வந்து லே பண்ணுறோம். ஸோ இதுதான் இந்த படத்தில் தெரியுது பாருங்க. இந்த பக்கம் இருக்கிறது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சிசல் பிளவ், இந்த பக்கம் இருக்கிறது வந்து இந்த 5 கொக்கி கலப்பை அப்படின்னு சொல்லக்கூடிய 5-10 கல்டிவேட்டர். இதில் ஸ்பிரிங் இருக்காது, இது வந்து நல்லா ஆழமாக போகும். ஸ்பிரிங் இருக்கிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கல்லுங்கள் இருந்துன்னா கூட மேலே தூக்கி விட்டுரும், ரொம்ப ஆழமாக போகாது. இந்த 5-10 ரிஜிட் டைன் கல்டிவேட்டர் அப்படிங்கிறது நல்லா ஆழமாக போகும். இந்த கலப்பை வச்சு நம்ம வந்து உழவு செய்யணும். ஸோ அதுக்கடுத்து ரகங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இன்னைக்கு வந்து ரூலிங் வெரைட்டி அப்படின்னு பார்த்தா 86/32 86/32 ரொம்ப சிறப்பாக இன்னைக்கு வந்து நம்ம தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் பாவிச்சிருக்கு. இது போக மேஜராக வந்து நம்ம சிஓவி 92/12 94/101 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உயிர் ரகம், 093/56 அப்புறம் பாண்டிச்சே நம்ம பேரி இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய 111/0 அந்த ரகங்கள் எல்லாம் வந்து இன்னைக்கு பயன்படுத்திட்டு இருக்கோம். சிஓசி 24 சில ஆலைகள் வந்து வச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து மேஜரா நம்ம வந்து சொட்டுநீர் பாசனத்துக்கு உகந்த அதிக சர்க்கரை சத்து கொடுக்கக்கூடிய அதிக மகசூலை கொடுக்கக்கூடிய ரகங்கள். ஸோ அதுக்கடுத்து இந்த சொட்டு நீர் குழாயோட இடைவெளி சொல்றீங்களா, ஒவ்வொரு லைனுக்கு இருக்க இடைவெளி ரோ ஸ்பேசிங் இதை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நம்ம குறைஞ்சபட்சம் 4 போகணும். 4 அல்லது 5 போனா தான் நாம வந்து மெக்கானிக்கல் இன்ட்ரகல்ச்சர் ஆபரேஷன்ஸ் பண்ணலாம், மிஷினை வச்சு இன்னைக்கு அறுவடை பண்றதுக்கு வந்து ஏதுவா இருக்கும். ஸோ அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னாக்கும் நம்ம சீடு செட்டை வந்து நம்ம எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணணும், 7-8 மாத வயதுடைய நடவு கரும்புல இருந்து அதிகபட்சம் நம்ம கரணையை தேர்வு செய்யறது நல்லது. கரணை வந்து அந்த சோலையில கத்தியை வச்சு நம்ம கிளிக்காம கையை வச்சு நம்ம வந்து எடுத்துட்டு அதை கரணையை வெட்டி போடும்போது வந்து முளைப்பு திறன் நல்லா இருக்கும். 2 செட்ஸ் வந்து சொல்றோம் இல்லைங்களா, 20 கரணைகள் வந்து
கிட்டத்தட்ட ஒரு 4 அடி பார் போட்டோம்னா 30000 கர்ணை வந்து போதுமானதா இருக்கும். 5 அடி போனோம்னா ஒரு 26000 கர்ணைகள் வந்து நமக்கு போதுமானதா இருக்கும். கட்டாயமா இந்த கர்ணைகளை கர்ணை நேர்த்தி செய்யணும். கர்ணை நேர்த்திக்கு வந்து தேவையான மருந்துகள் வந்து நமக்கு தெரியும். வெல்சின் வந்து ஒரு 100 கிராம், மாலத்தியான் அப்படிங்கிறது வந்து 250 எம்எல், ஒரு கிலோ யூரியாவையும் போட்டு ஒரு 150-200 லிட்டர் தண்ணியில போட்டு இதை கலக்கிட்டு ஒரு ஏக்கருக்கு தேவையான அந்த கர்ணைகளை வந்து நம்ம உள்ள போட்டு முக்கி 5-5 நிமிஷம் வச்சு எடுத்து நடவு பண்ணும்போது முளைப்பு திறன் நல்லா இருக்கும். அதுல இருக்கக்கூடிய பூச்சிகளோ பூஞ்சாணங்களோ வந்து செத்து போயிடும். இது வந்து செட்ஸ் ட்ரீட்மெண்ட் எப்படி பண்றதுன்றத பட விளக்க காமிக்கிறோம். இந்த பக்கம் இருக்க கர்ணைகளை பாருங்க, கரெக்டா 1 அடி 1.5 அடி நீளத்துக்குள்ள இருக்கக்கூடிய கர்ணைகள், குட்டையா இருந்தாலும் நல்லா பருக்கள் வந்து நல்லா இருக்கும். ரொம்ப நீளமா இருக்க கர்ணைகள் வந்து பார்த்தா நமக்கு வந்து பிடிக்கிறது அதிகமா பிடிக்காது. சோ இந்த மாதிரி இருக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு 30000 பருக்கள் ஒரு ஏக்கருக்கு வந்து நமக்கு போதுமானதா இருக்கும். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த பேசல் டோஸ் ஃபெர்டிலைசர்ஸ் என்ன கொடுக்கணும், அதாவது நடவுக்கு முன்னாடி அடியுரமா நம்ம கொடுக்கறது வந்து 20 டன் ஆர்கானிக் மெனியூர் கொடுக்கணும்னு சொன்னோம். அல்லது வந்து 2 டன் வெர்மி கம்போஸ்டோ, 2 டன் பவுல்ட்ரி மெனியூரோ கொடுக்கலாம். 10 டன் வந்து நம்ம ஆலை அழுக்கு கொடுக்கலாம், அல்லது 2 டன் வந்து மக்கிய ஆலை அழுக்கு வந்து கொடுக்கலாம். இதோட சேர்த்து நம்ம அந்த பயோ ஃபெர்டிலைசர் சொல்லக்கூடிய உயிர் உரங்கள் ட்ரைகோடெர்மா அவருடைய 5 கிலோ, அசோஸ்பைரிலம், பாஸ்பா பாக்டீரியம், சூடாமோனாஸ், இது எல்லாத்தையும் ஒரு 1.5 டன் 500 கிலோ இந்த குப்பை எருவுல கலந்து, எதுக்காக குப்பை எருவு இங்கே 500 கிலோ கலக்குறோம் அப்படின்னு பார்த்தா நம்ம இந்த 5-5 கிலோ கிட்டத்தட்ட ஒரு 15 கிலோ நம்ம ஒரு ஏக்கருக்கு பூரா போட முடியாது. ஸோ அதை வந்து அதிகமாக ஆட் பண்ணுறதுக்காக ஃபில்லர் மெட்டீரியல் சொல்லுவோம், அதை அதிகமாக விசிறதுக்காக இதை ஒரு 500 கிலோ எஃப்ஐஎம்ல கலந்து ஆர்கானிக் மெனியூரில் கலந்து நம்ம வந்து பார் பிடிச்சதுல பாரில் போட்டால் கூட போதுமானது. இதோட சேர்த்து நம்ம வந்து நுண்ணுண்ட சத்துக்களை கட்டாயமாக போடணும். தலைமணி சாம்பல் சத்துக்கள் இல்லாமல் பயிர்களுக்கு நுண்ணுண்ட சத்துக்கள் முக்கியம். அதில் குறிப்பாக வந்து நம்ம கரும்புக்கு பார்த்தீங்கன்னாக்கோ ஜிங்க்கும் ஃபெரஸும் வந்து கம்பல்சரியாக தேவை. அதாவது வந்து அயன் கண்டென்ட் கொடுக்கக்கூடிய ஃபெரஸ் சல்ஃபேட்டும் ஜிங்க் சல்ஃபேட்டும் நம்ம வந்து கட்டாயமாக போடணும். அந்த மைக்ரோன்யூட்ரியன்ட் மிக்சராக இருக்கும் பட்சத்தில் ஒரு 20 கிலோ அளவுக்கு நம்ம கடைசி உழவில் போட்டுடலாம். ஸோ அதுக்கடுத்து சொட்டு நீர் பாசனம் வந்து நம்ம வந்து லே பண்ணுறோம். ரெண்டு முறையில் சொட்டு நீர் பாசனத்தை வந்து இன்றைக்கி விவசாயிகள் கடைபிடிச்சிட்டு இருக்காங்க. ஒன்று வந்து நிலமட்ட சொட்டு நீர் பாசனம், அதாவது சர்பேஸ் ட்ரிப் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலமட்ட சொட்டு நீர் பாசனம். அதுக்கடுத்து நிலத்தடி சொட்டு நீர் பாசனம், இது வந்து மெக்கானிக்கல் ஹார்வெஸ்டர்களாக உகந்தது. சப்சர்பேஸ் ட்ரிப் சிஸ்டம் சொல்லக்கூடிய நிலத்தடி சொட்டு நீர் பாசனத்தையும் நம்ம விவசாயிகள் இன்னைக்கு கடைபிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கரெக்ட். சொட்டு நீர் பாசனம் என்ன அப்படின்றது நமக்கு எல்லாம் தெரிஞ்ச ஒரு கருத்து தான். பயிருக்கு தேவையான நீரை குறைந்த அழுத்தத்தில் அதுக்கு பிரதானமாக அமைக்கப்பட்ட பிவிசி குழாய்களையும் துணை கிளை குழாய்கள் மூலமா சொட்டுவான்கள் மூலயமா வேறு பகுதிக்கு கொண்டு போய் கொடுக்கக்கூடிய ஒரு நவீன தொழில்நுட்ப முறை தான் வந்து சொட்டு நீர் பாசனம் அப்படின்றது. இந்த சொட்டு நீர் பாசனம் நம்ம அமைக்கணும்னா நமக்கு அடிப்படையாக என்ன தேவை அப்படின்னு பார்த்தோம்னாக்கோ நிலையான ஒரு நீர் ஆதாரம் இருக்கணும். அந்த நீரையும் மண்ணையும் நம்ம வந்து இங்கே பரிசோதனை பண்ணணும். மண்ணையும் நீரையும் ஏன் பரிசோதனை பண்ணணும்னு பார்த்தா மண்ணோட தன்மைக்கு தகுந்த மாதிரி, இயற்பியல் தன்மைக்கு தகுந்த மாதிரி நம்ம சொட்டுவான்களோட இடைவெளியை வந்து நம்ம நிர்ணயம் பண்ணலாம். மணற்பாங்கான மண்ணா இருந்ததுன்னா சொட்டுவானோட இடைவெளி பக்கம் பக்கமா இருக்கணும், 30 சென்டிமீட்டருக்குள்ள 40 சென்டிமீட்டர்ல இருக்கணும். இதே களிமண்ணா இருந்தது அப்படின்னாக்கோ 60 சென்டிமீட்டருக்கு ஒரு ட்ரிப்பர் இருந்தா கூட நமக்கு போதுமான சொட்டுவானோட இடைவெளி. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இடைப்பட்ட மண்ணா இருந்ததுன்னா 40-50 சென்டிமீட்டர், அதாவது வண்டல் மண் இடுப்பாங்கான மண்ணா இருந்ததுனாக்கோ 40-50 சென்டிமீட்டருக்குள்ள இந்த சொட்டுவானோட இடைவெளி இருக்கிற மாதிரி நம்ம பண்ணிக்கணும். அதுக்கடுத்து நீர் பரிசோதனை ஏன் பண்ணணும்னா அதில் இருக்கக்கூடிய உப்புத்தன்மையை நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். நீர் வந்து ரெண்டு டெஸ்ட் பண்ணுறோம், ஒன்று வந்து குவான்டிட்டி டெஸ்ட்டு, எவ்வளவு நமக்கு வந்து உங்கள் பம்பு தள்ளுது வெளியில் ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளவு தண்ணீர் வருது அப்படிங்கிறத வச்சு நம்ம பொறியாளர் என்ன பண்ணுவார்னா வந்து உங்களுக்கு வால்வை பிரித்து கொடுப்பார். 3/4 ஏக்கருக்கு ஒரு வால் வைக்கலாமா, 1 ஏக்கருக்கு வால் வைக்கலாமா, இல்லை தண்ணி கம்மியாக தெளிச்சுன்னா 1/2 ஏக்கருக்கு ஒரு வால் வைக்கிறதா அப்படிங்கிற அந்த குவான்டிட்டியை வந்து நம்ம டெஸ்ட் பண்ணணும். அதே மாதிரி குவாலிட்டி, அதோட நீரோட வந்து குவாலிட்டியும் வந்து டெஸ்ட் பண்ணணும். அதாவது பிஹெச், இசி, டிடிஎஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த 3 பேராமீட்டரையும் நம்ம வந்து செக் பண்ணிட்டு அந்த ஈஸிக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து சொட்டு நீர் பாசன கருவிகளை பராமரிக்கிறோம் பார்த்தீங்களா. ஒரு ஆசிட் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னா இந்த ஈசி வந்து நம்ம நிர்ணயிக்குது. ஈசி வந்து 1 கிலோ இருந்ததுன்னா நம்ம 3 மாதத்துக்கு ஒரு முறை கூட ஆசிட் ட்ரீட்மெண்ட்டு அமில சிகிச்சை நேர்த்தி பண்ணால் போதும். இதே 1-2 கிலோ இருந்ததுன்னா ஒரு 2 மாதத்துக்கு ஒரு முறை நம்ம அமில சிகிச்சை நேர்த்தி பண்ணணும். 2க்கு மேலே ஈசி இருக்குது அப்படின்ற பட்சத்தில் மாதம் நம்ம அமில சிகிச்சை கொடுக்கணும். அதனால கட்டாயமாக மண்ணையும் தண்ணியும் நம்ம டெஸ்ட் பண்ண வேண்டியது முக்கியம் சொட்டு நீர் பாசனம் போடுறதுக்கு முன்னாடி. அதுக்கு மேலே தேவை அப்படின்னு பார்த்தோம்னாக்கும் நல்ல ஹை ஆர்பிஎம் உள்ள மோட்ரு, அதிவேகமாக சுழலக்கூடிய மோட்ரு, ஸ்லோ ஸ்பீடு மோட்டர் வந்து அதிகமாக அதுக்கு வந்து நம்ம பயன்படுத்த முடியாது. ஹை ஸ்பீடு மோட்டர்னு சொல்லக்கூடிய அந்த மோட்டரை வந்து நம்ம பயன்படுத்தினோம்னா சொட்டு நீர் பாசனம் சிறப்பாக இருக்கும். இது வந்து சொட்டு நீர் பாசன அமைப்பு. இதில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக 3 பகுதிகள் இருக்கு. நம்ம உடல் அமைப்பு இருக்க மாதிரி தலை, உடல், கை, கால் அப்படிங்கிற மாதிரி இதில் தலை அமைப்பில் பார்த்தீங்கன்னா ஃபில்டர் யூனிட்டு ப்ளஸ் வந்து ப்ரெஷர் காய்ச்சி உரம் கொடுக்கக்கூடிய கருவிகள். இந்த ஃபில்டர் யூனிட்ல திறந்தவெளி கிணறா இருந்தது அப்படின்னாக்கும் நம்ம வந்து மணல் வடிகட்டியை வைக்கணும். ஆழ்துளை கிணறா இருந்தது, போர்வெல்லாக இருந்ததுன்னா இந்த கூம்பு வடிகட்டின்னு சொல்லக்கூடிய மணல் பிரிப்பான் ஹைட்ரோசைக்ளான் ஃபில்டரை வந்து வைக்கிறோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தட்டு வடிகட்டியோ
அல்லது வந்து ஸ்கிரீன் ஃபில்டர்னு சொல்லக்கூடிய இரண்டாம் நிலை வடிகட்டியை வைக்கிறோம். அப்புறம் வெஞ்சுரி வைக்கிறோம். அங்க பாத்தீங்கன்னா ப்ரெஷர் காஜ் இருக்கு. இந்த ப்ரெஷர் காஜ் முக்கியமான ஒரு கருவி. அதுல வந்து இருக்கக்கூடிய அந்த ப்ரெஷரை பொறுத்து தான் நம்ம எத்தனை வால்வு திறக்கலாம், நம்ம மோட்டரோட ப்ரெஷர் எவ்வளவு தூரம் தண்ணி வருது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வால்வு திறக்கிறதுக்கு இந்த ப்ரெஷர் காஜ் முக்கியமா இருக்கு. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா குழாய்கள் பிரதான குழாய், அப்புறம் சப்மைன் சொல்லக்கூடிய இது எல்லாமே பிவிசியில இருக்கும். இது 1.5 அடி 2 அடி ஆழத்துல நம்ம வந்து மண்ணில் பதிச்சிடறோம். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த லேட்ரல், அது வந்து பார்த்தீங்கன்னாக்க நம்ம கரும்புக்கு இன்லைன் ட்ரிப் அப்படின்னு சொல்லக்கூடிய உள் சொட்டுவான்கள் இருக்கக்கூடிய ட்ரிப் லைனை தான் வந்து நம்ம பயன்படுத்துறோம். அதையுமே வந்து நம்ம மேலே போட்டோம்னா அதுக்கு பேர் சர்ஃபேஸ், மண்ணுக்கு அடியில் போட்டோம்னா சப்சர்ஃபேஸ் ட்ரிப் சிஸ்டம். ரைட், இப்போ வந்து கரும்புல நம்ம நேரடி பாசனத்துக்கும் சொட்டுநீர் பாசனத்துக்கும் என்ன வித்தியாசம், ஏன் நம்ம சொட்டுநீர் பாசனம் பயன்படுத்தணும், முக்கியமா பாத்தீங்கன்னாக்கோ இன்னைக்கு வந்து தண்ணீர் சேமிப்பு தண்ணீர் பற்றாக்குறை அப்படிங்கிறது வந்து நம்மள்கிட்ட நிறைய நிலவிட்டு இருக்கு. ஸோ இருக்கிற தண்ணியை சிக்கனமாக வச்சு பயன்படுத்துறதுக்கு கட்டாயமா சொட்டுநீர் பாசனம் நம்ம வந்து போட வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். ஸோ இதுல பாத்தீங்கன்னா நேரடி நீர் பாசனத்துல வாரம் 2 முறை ஒரு விவசாய தண்ணி கட்டார் அப்படின்னு வச்சோம்னா ஒரு வருஷத்துக்கு 1 ஏக்கருக்கு அந்த கரும்பு அறுவடை வரைக்கும் 1,44,00,000 லிட்டர் வந்து தண்ணி செலவாதுன்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க விஞ்ஞானிகள் வந்து அதை கருத்து சொல்றாங்க. இதே நம்ம சொட்டுநீர் பாசனத்துல டெய்லியோ அல்லது ஒரு நாள் விட்டு ஒரு நாளோ நம்ம தண்ணி கட்டினோம்னா ஒரு 76,00,000 லிட்டர் தான் வந்து நம்ம தண்ணி கட்டுறோம் 1 ஏக்கருக்கு. அப்ப நமக்கு கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி 67,00,000 லிட்டர் வந்து தண்ணியை நம்ம சேமிக்கிறோம். 1,54,00,000 லிட்டர்ல இருந்து 76,00,000 லிட்டர் தண்ணியை யூஸ் பண்ணி மிச்சம் ஒரு 67,00,000 தண்ணியை வந்து 67,00,000 லிட்டர் தண்ணியை வந்து நம்ம சேமிக்கிறோம். இது என்ன கருத்து நமக்கு சொல்ல வருதுன்னா 1 ஏக்கர் செய்யக்கூடிய நீரை வைத்து நம்ம 2 ஏக்கர் வரைக்கும் சாகுபடி பண்ணலாம் அப்படிங்கறத வந்து நமக்கு இது தெளிவுபடுத்துது. ரைட், இப்போ வந்து நிலமட்ட சொட்டுநீர் பாசனத்தை பத்தி நம்ம என்னென்ன மெத்தட்ல வந்து பண்றோம் அப்படிங்கிறத பாக்குறோம். இதுல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நிலத்தை வந்து நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி சிசல் பிளவ், அதுக்கடுத்து வந்து ரிஜிடைன் கல்டிவேட்டர், ரொட்டவேட்டர் போட்டாச்சு, அடியுரமா வந்து நம்ம போடக்கூடிய அந்த மக்கு சத்துக்கள் எல்லாமே போட்டுடுறோம், அசோஸ்பேட்லாம் பாஸ்பேட் எல்லாம் போட்டு ரெடியா இருக்கு. இப்போ வந்து பார் பிடிக்கிறதுக்கு தயாரான நிலம், இது வந்து பார் கலப்பை. இந்த மாதிரி பார் கலப்பை வச்சு நம்ம 4 அடி பாரோ 5 அடி பாரோ இன்னைக்கெல்லாம் ஆட்களை நம்ம தேட வேண்டிய நேரம் இல்லை. கலப்பையை வந்து நேர டிராக்டர்லயே ஃபிட் பண்ணிட்டு நேரடியாவே நம்ம வந்து இன்னைக்கு பார்களை பிடித்தரலாம். பாரை பிடிச்சிட்டு நல்ல ஆரோக்கியமான கருணைகள் 25,000 to 30,000 கருணை, 4 அடி பாரா 30,000 கருணை, இந்த மாதிரி 1.5 கருணைன்னு சொல்லுவாங்க. நம்ம லேட்டர்ல இருந்து ஒரு 10 சென்டிமீட்டர் ரெண்டு பக்கமும் தள்ளி 1.5 கருணை அளவுக்கு நம்ம வச்சு அடிக்கிட்டு மண்ணை தள்ளிட்டோம்னாக்கும் சிறப்பா வந்து ஜெர்மினேஷன் இருக்கும். இந்த சப்சர்ஃபேஸ் ஸ்ட்ரிப் சிஸ்டத்துல பாத்தீங்கன்னா லேட்டர்ல வந்து மேலேயே இருக்கும், லேட்டர்ல இருந்து கீழே ஒரு 5 சென்டிமீட்டர் அளவுக்கு தான் வந்து நம்ம கருணை வைக்கணும். எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா கருணை வந்து வைக்கும்போது லேட்டர் மேலையும் அதுல இருந்து ஒரு 5 சென்டிமீட்டர் ஆழத்துல கருணையும் வந்து வைக்கணும். தண்ணி மேலேருந்து சொட்டி கீழே போற மாதிரி இருக்கணும். அதுக்கடுத்து நம்ம லேட்டர் குழாய்களை வந்து இதை ஃபிக்ஸ் பண்றோம். இந்த சைட்ல இருக்க படம் பாத்தீங்கன்னாக்க லேட்டர் குழாயை வந்து போட்டு பாறு பிடிச்ச ஒரு படம். இதுல வந்து நம்ம கருணையில வச்சுட்டு மேலே ட்ரிப்பு போட்டு உடனே தண்ணி கட்டிடணும். உடனே தண்ணி கட்ட ஆரம்பிச்சோம்னா ஜெர்மினேஷன் சொல்லக்கூடிய முளைப்பு திறன் ரொம்ப சிறப்பா இருக்கும். இது வந்து நல்லா ஜெர்மினேட் ஆகி வந்த ஒரு வயல், அதாவது நிலமட்ட சொட்டுநீர் பாசனம். மேலே லேட்டர் தெரியுது சென்டர்ல. இதே பாத்தீங்கன்னா நம்ம அடுத்து கால் மண் அணைக்கிறோம் இல்லைங்களா, கால் மடிக்கிறது அல்லது மண் அணைக்கிறது சொல்லுவாங்க விவசாயிகள். அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த லேட்டர்ல வந்து பள்ளத்துல போயிடும், நடுவில் வந்து பள்ளம் வந்துடும், அப்புறம் பள்ளத்துக்கு போயிடும். ஆரம்பத்துல மேட்டில் இருக்கக்கூடிய இது வந்து அப்புறம் பள்ளத்துக்கு போயிடும். ஸோ இது வந்து நல்ல தோகை உரித்த மேல்மட்ட சொட்டுநீர் பாசன வயல். சைட்ல பாத்தீங்கன்னா லேட்டர் தெரியுது நல்ல சோகை. ஒரு 5 மாதத்துல சோகை உரித்து வைக்கலாம். சோகை உரிக்கிறதா ஏற்படக்கூடிய நன்மைகளை நம்ம பின் வரும் சிலைகளில் வந்து பார்க்க போறோம். இதுல பாத்தீங்கன்னா நல்லா சோகை உரித்து வச்சிருக்கக்கூடிய நல்ல முதிர்ச்சியான ஒரு வயல். ஸோ அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இன்னொரு முறை நிலத்தடி சொட்டுநீர் பாசனம் அப்படிங்கறத வந்து பண்ண போறோம். நிலமட்ட சொட்டுநீர் பாசனத்தை பத்தி பார்த்தோம், அதுக்கடுத்து நிலத்தடி சொட்டுநீர் பாசனம். இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த லேட்டரல் மேல கிடைக்காம ஒரு 10 to 15 சென்டிமீட்டர் ஆழத்துல நம்ம வந்து இந்த லேட்டரில் பாவக்கூடிய கலப்பையில வச்சே நம்ம வந்து உள்ளே பதிச்சிடறோம். இதுதான் அதுக்கும் அதுக்கு உள்ள வித்தியாசம். பயிருக்கு தேவையான நீரை வந்து சொட்டுவான்களை கொண்டு மண்ணுக்கு அடியில சுமார் 10 to 15 சென்டிமீட்டர் ஆழத்துல வந்து நேரடியா கொண்டு போய் கொடுக்கறதுக்கு ஒரு முறை தான் வந்து இந்த நிலத்தடி சொட்டுநீர் பாசனம். இந்த இதுல உங்களுக்கு நிலத்தடி சொட்டுநீர் பாசனத்துக்கும் நிலமட்ட சொட்டுநீர் பாசனத்துக்கும் நிலத்தடி சொட்டுநீர் பாசனத்துக்கு ஒரு வித்தியாசம் தான் படத்துல காமிச்சிருக்கிறான். இதுல பாத்தீங்கன்னா இந்த லேட்டர் வந்து மேலேயே இருக்கு நில மட்ட சொட்டுநீர் பாசனத்துல. நிலத்தடி சொட்டுநீர் பாசனத்துல பாத்தீங்கன்னா அந்த லேட்டர் வந்து 2 கரும்போட கருணைகளுக்கும் நடுவுல போயிடுது, அதாவது லேட்டர் மேலேயும் கருணை வந்து கீழே இருக்கு. இந்த படத்துல பாத்தீங்கன்னாவே தெரியும் நிலமட்ட சொட்டுநீர் பாசனம், நிலத்தடி சொட்டுநீர் பாசனம். ரைட், ஏன் வந்து நாம நிலத்தடி சொட்டுநீர் பாசனத்துக்கு போகணும், நிலமட்டமே இருந்தா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இன்னைக்கு வந்து இயந்திர அறுவடையை வந்து நாம நம்ப வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கும். ஏன்னா ஆட்கள் பற்றாக்குறை அதிக அளவுல இருக்கு. அதனால இயந்திர அறுவடை செய்யணும் அப்படின்னா கட்டாயமா நம்ம நிலத்த அடி சொட்டுநீர் பாசனத்துக்கு போகணும்.
இயந்திர அறுவடை மட்டும் இல்லாத இயந்திர இடைவுளவுகள் பண்ணக்கூடிய ஒரு கட்டாயத்தில் இருக்கும். இயந்திர மயமாக்கல் அப்படின்றதுக்காக வந்து நம்ம நிலத்தடி சொட்டு நீர் பாசனத்தை கடைபிடிக்கணும். அதுக்கு மேல பாத்தீங்கன்னாக்கா ஆட்கள் மூலம் அறுவடை செய்யும்போது கத்திப்பட்டு அந்த லேட்டர்லாம் வெட்டுப்பட்டுரும் அப்படின்ற ஒரு பயம் நமக்கு இருக்கு நில மட்ட சொட்டு நீர் பாசனத்துல. அதை தடுக்கிறதுக்காகவும் நம்ம வந்து லேட்டர்ல மண்ணு கடியில போட்டுட்டோம்னா அந்த பயம் நமக்கு வெட்டுப்படுமோ அப்படின்ற பயம் வந்து நமக்கு இல்லை. அதுக்கடுத்து கரும்பு அதிக அளவுல வெயிட் ஏறி கரும்பு சாஞ்சு போயிட்டா கூட நாம வந்து மிஷினை வச்சு அறுவடை பண்றதுக்கு இந்த நிலத்தடி சொட்டு நீர் பாசனம் நமக்கு ஏதுவா இருக்குது. அதுக்கடுத்து வந்து கரும்பு தொகைகளை வந்து எரிக்கக்கூடாது. பொதுவாக என்ன சொல்றாங்க, கரும்பு தொகையில எரிக்கும் போது அதிக அளவுல கிட்டத்தட்ட 1000-1200 டிகிரி சென்டிகிரேட் அளவுக்கு வந்து வெப்ப உற்பத்தி ஆகுது அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி நம்ம வந்து தொகைகளை எரிக்கும் போது நம்ம மண்ணில் இருக்கக்கூடிய மக்குச்சத்துக்களை உருவாக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான நுண்ணுயிர்கள் வந்து எல்லாம் அழிஞ்சு போயிடுது. ஸோ அதனால கரும்பு தொகைக்கு வந்து தீ வைக்காம இன்னைக்கு வந்து ட்ராஷ் ரிடர்னு ஒரு கருவி வந்தாச்சு, கரும்பு தொகையை வந்து பொடியாக்கி அதுக்கே நம்ம வந்து கொடுக்கலாம். விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்கன்னா, அதாவது 40 டன் ஒரு ஏக்கர்ல வந்து இன்னைக்கு நம்ம வந்து கரும்பு அறுவடை பண்ணோம்னா 4 டன் தொகை நம்ம கிடைக்குதுன்றாங்க. இந்த தொகை எங்க இருந்து வந்தது, நாம கொடுத்த உரமும் தான், யூரியா பொட்டாசு டிஏபி எல்லாம் கொடுத்தோம் இல்லைங்களா, அதுல இருந்து வந்த தொகை இதுதான். ஸோ அதை வந்து நம்ம எரிச்சு வீணாக்காம அதை நிலத்துக்கே நம்ம கொடுத்தோம்னா நமக்கு வந்து அடுத்த கட்ட கரும்புக்கு மகசூல் நல்லா கிடைக்கும். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அறுவடை செய்த உடனே வந்து நம்ம நீர்ப்பாசனம் செய்யலாம். நிலத்தடி சொட்டு நீர்ப்பாசனத்துல நிலம் மட்டமா இருந்தனா அதை சுருட்டி வச்சுட்டு அறுவடை பண்றோம், திரும்ப ரீலே பண்ணி அப்புறம் தண்ணி கொடுக்கணும். இதுல பாத்தீங்கன்னா உடனே அடுத்த நாள் கூட நம்ம வந்து மோட்டர் ஆன் பண்ணி தண்ணி கட்டலாம். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னாக்கும் கட்டை கரும்புல அதிக அளவுல பயிர் எண்ணிக்கையை பராமரிச்சு மருதாம்பு பயிர் தொடர் மருதாம்பு பயிர்கள் இன்னைக்கு வந்து நாம சொன்ன மாதிரி 10 கட்டைகள் கூட விவசாயிகள் வந்து இன்னைக்கு வந்து தொடர் மருதாம்புல விட்டுட்டு இருக்காங்க. ஈரோடு மாவட்டத்துல விடுறாங்க. ஸோ அந்த மாதிரி தொடர்ந்து மருதாம்பு பயிர்கள் ரெட்டுன்னு விடுறதுக்கு பயிர்கள் விடுறதுக்கு இந்த நிலத்தடி சொட்டு நீர் பாசனம் நமக்கு ஏதுவா இருக்கு. அதுக்கடுத்து இவன் மேலே போடக்கூடிய அந்த லேட்டர்ல நிலமட்ட சொட்டு நீர் பாசனத்துல இருக்கக்கூடிய தண்ணி வந்து நீராவி போக்கு மூலியமா வீணாகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரியும் ஆகாம இன்னும் சிறப்பா நம்ம வந்து நீரை சேமிக்கிறதுக்காக நிலத்தடியில போட்டோம்னா நீராவி போக்குற அளவையும் வந்து நம்ம குறைக்கலாம். அது மாதிரி நீர் பயன்பாட்டு திறனை வந்து நிலமட்ட சொட்டு நீர் பாசனத்தை விட அதுல அதிகமா இருக்கு. நீராவி போக்கை நம்ம தடுக்கிறதுனால நீர் பயன்பாட்டு திறனையும் வந்து நம்ம அதிகப்படுத்தலாம். அதனால கட்டாயமா நிலத்தடி சொட்டு நீர் பாசனம் நம்ம வந்து இன்னைக்கு செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கிறோம். நிலத்தடி பாசனம் செய்யறதுக்கு எப்படி எப்படி நிலத்தை தயார் பண்ணணும் அப்படின்றத பார்த்தோம். இதுல வந்து படத்துல பாத்தீங்கன்னாக்கும் நல்லா ரொட்டவேட்டர் போட்டு நம்ம லேட்டரல் லேயிங் மிஷின் ஓட்டுறதுக்கு ஏதுவா பைன் டில்த் கிட்டத்தட்ட ஒரு 1.5-3 அடி ஆழத்துக்கு வந்து போகக்கூடிய அளவுக்கு பைன் டில்தா இருக்கு. இதுல பாத்தீங்கன்னாக்கா நம்ம லேட்டரல் லேயிங் மிஷின் சொல்லி நம்ம டிராக்டர்லயே பிக்ஸ் பண்ணக்கூடிய இந்த ஒரு லேயிங் மிஷினை வந்து நம்ம கம்பெனி வந்து தயாரிச்சிருக்கிறோம். இதுலயே லேட்டர்ல போட்டுட்டு நம்ம ஆட்களை வச்சு இல்லாம டிராக்டர் மூலயமாவே ஒரு 1.5 அடி ஆழத்துல 10-15 சென்டிமீட்டர் ஆழத்துல வந்து நம்ம பதிச்சிடலாம். அதோட முன்பகுதியில பாத்தீங்கன்னாக்கும் நமக்கு வந்து அந்த டிராக்டரோட முன்பகுதியில 2 PVC குழாயை போட்டு மார்க்கர் பண்ணிருக்கோம். அடுத்த லைன் வர்றதுக்கு ஈஸியா இருக்கும், அதாவது கோணலா போயிடாம இருக்கிறதுக்காக நேரா வர்றதுக்காக நம்ம இந்த மார்க்கரையும் முன்னாடியே வச்சுட்டு அடுத்த லைன் சுத்தி வரும்போது நேரா வந்து போறதுக்கு ஏதுவா இருக்கும். ஸோ இது பாத்தீங்கன்னாக்கும் நம்ம மெயின் லைனு சப்மெயின், முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த பக்கம் கலெக்டிங் சப்மெயின் அப்படின்றத வந்து நம்ம இந்த நிலத்தடி சொட்டு நீர் பாசனத்துல வைக்கிறோம். இந்த நிலத்தடி சொட்டு நீர் பாசனத்துல நம்ம சப்மெயின்ல இருந்து கொஞ்சம் பள்ளமான பகுதியில் அதாவது அதுக்கு ஆழம் கொஞ்சம் அதிகமா இருக்கக்கூடிய இதுல வந்து இந்த கலெக்டிங் சப்மெயின் வைக்கிறோம். இந்த கலெக்டிங் சப்மெயின் ஏன் நிலத்தடி சொட்டு நீர் பாசனம் வைக்கிறோம், நிலமட்ட சொட்டு நீர் பாசனம் நம்ம லேட்டர் அப்புறம் வெளியே விட்டுறோம். நம்ம வந்து ஃப்ரெஷ் பண்றதுக்கு அந்த எண்டு கேப்னு சொல்லக்கூடிய 8 வடிவத்தில் இருக்கக்கூடிய எண்டு கேப்பை கழட்டி விட்டுட்டு அழுக்கு தண்ணியெல்லாம் நம்ம வந்து வெளியேற்றுவோம். ஆனால் இங்க வந்து பாத்தீங்கன்னா லேட்டர் குழாயெல்லாம் மண்ணுக்குள்ள இருக்கிறதுனால நம்ம அந்த எண்டு கேப் போடுறதுல லேட்டர்ல வந்து எண்டை கழட்டி விட முடியாது. அந்த ஒரு பர்பஸ்க்காக இருக்கக்கூடிய எல்லா லேட்டர்லையும் கொண்டு இங்க வந்து ஒரு 1.5 இன்ச் பைப்பை பிவிசி பைப்பை இது சப்மெயின் பதிச்சதுல இருந்து இன்னும் கொஞ்சம் ஆழம் அதிகமா அதுக்குரிய மட்டத்துக்கு கீழே போட்டோம்னா இருக்கக்கூடிய அனைத்து அழுக்கு தண்ணிகளும் அடிச்சுட்டு வந்துடும். கடைசியில வந்து ஃப்ளஷ் வால்வ்னு வச்சிருப்போம் 2 இடத்துலையும், அதை நம்ம வந்து திறந்து விட்டு இந்த சிஸ்டம் மெயின்டெனன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பார்ட்ல அழுக்கு தண்ணிகளை நம்ம வந்து வெளியேற்றிக்கணும். ஸோ இந்த கலெக்டிங் சப்மெயின் அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு நிலத்தடி சொட்டு நீர் பாசனத்து ஒரு முக்கியமான ஒரு அமைப்பு. இதுல பாத்தீங்கன்னாக்கும் நம்ம வந்து நில மட்டத்துல இருந்து மேல இருந்து ஒரு 10-15 சென்டிமீட்டர் அளவுக்கு ஆழத்துல இந்த லேட்டர்ல வந்து நம்ம லேட்டர் லேயிங் மிஷினை வச்சு நம்ம வந்து ஆழத்துல பதிச்சிடுறோம். ஸோ அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இந்த ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்க படத்துல என்ன தெரியுதுன்னா லேட்டர் மேலையும் கரணைகள் வந்து அதுக்கு அடித்து ஒரு 5 சென்டிமீட்டர் ஆழத்துல இருக்கணும். அப்புறம் வந்து நம்ம வந்து மண்ணை தள்ளிட்டோம் அப்படின்னாக்கும் வேர்கள் உட்புகிறது வந்து நம்மளோட பயிர் தண்ணியை எடுத்துக்கக்கூடிய அளவு எவ்வளவு தண்ணி அது வளர்ச்சிக்கு தகுந்த மாதிரி ஆரம்பத்தில் கம்மியாக தேவை இருக்கும், அதுக்கடுத்து அதிகமாக இருக்கும், அதுக்கடுத்து அதிகமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து கால்குலேட் பண்ணி நம்ம கடைசியாக கொடுத்துருக்கோம் பாருங்க, ஒரு நாளைக்கு ஒரு ஏக்கருக்கு எவ்வளவு நேரம் தண்ணி கட்டணும், தனம் மற்றும் உரப்பாசனம்
இதை வந்து எப்படி நம்ம ஷெட்யூல் பண்றோம், நீர்ப்பாசனத்தை எப்படி ஷெட்யூல் பண்றோம், உரப்பாசனத்தை எப்படி ஷெட்யூல் பண்றோங்கிறத பார்க்க போறோம். இது வந்து ஒரு சாம்பிள் நீர்ப்பாசன அட்டவணை. இதுல பாத்தீங்கன்னா ஜனவரி பிப்ரவரி மார்ச்ல இருந்து இருக்கு. ஜனவரி மாதம் ஒரு விவசாயி நடவு பண்றாருன்னா அந்த பகுதியோட தட்பவெப்ப சூழ்நிலை ஈடிபின்னு சொல்லக்கூடிய எவப்பா டிரான்ஸ்பிரேஷன் பிளஸ் வந்து நம்மளோட பயிர் தண்ணியை எடுத்துக்கக்கூடிய அளவு எவ்வளவு தண்ணி அது வளர்ச்சிக்கு தகுந்த மாதிரி ஆரம்பத்துல கம்மியா தேவை இருக்கும், அதுக்கடுத்து அதிகமா இருக்கும், அதுக்கடுத்து அதிகமா இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து கால்குலேட் பண்ணி நம்ம கடைசியா கொடுத்துருக்கோம் பாருங்க. ஒரு நாளைக்கு ஒரு ஏக்கருக்கு எவ்வளவு நேரம் தண்ணி கட்டணும், ஒரு உதாரணத்துக்கு ஜனவரி மாசம் நடவு பண்ண கூட விவசாயி 5 நிமிடம்னு கொடுத்துருக்கோம். ஆனால் நம்ம ஜெர்மினேஷன் வர வரைக்கும் நல்ல கரணைகள் முளைக்கிறதுக்காக கொஞ்சம் நல்ல பார்கள் நனையிற வரைக்கும் கொடுக்கணும். ஸோ நல்ல ஜெர்மினேஷன் வந்து ஒரு 10 நாளோ 15 நாள் வரைக்கும் நம்ம ஜெர்மினேஷன் முடிஞ்சிடும். ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னாக்கும் நம்ம இந்த நீர் அட்டவணை வந்து பயன்படுத்தணும். இந்த நீர் அட்டவணை ஒரு சாம்பிள் தான், இது வந்து ஒவ்வொரு பகுதிக்கும் அங்கே இருக்கக்கூடிய தட்பவெப்ப சூழ்நிலைக்கும் பயிருக்கு தகுந்த மாதிரி பயிரோட வளர்ச்சிக்கு தகுந்த மாதிரி இந்த நீர் அட்டவணை மாறும். இதை வந்து எங்களோட அக்ரோனமிஸ்ட் வந்து உங்களுக்கு தயாரிச்சு விவசாயிகள் கையில் கொடுத்துருவோம். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னாவே கட்டாயமாக வந்து பயன்படுத்தலாம். இதை பார்த்தீங்கன்னாக்கும் நம்ம 270-280 நாள் வரைக்கும் நம்ம கடைசி வரைக்கும் தண்ணி கட்டிகிட்டே இருக்கலாம். அதாவது ஒரு 10-15 நாள் அறுவடைக்கு முன்னாடி நம்ம வந்து தண்ணி நிறுத்தினா போதுமானது. கடைசி உழவுல வந்து நம்ம தண்ணி நிறுத்துறதுக்கு முன்னாடி வேறு மருந்தெல்லாம் கொடுத்து நிறுத்துறோம், அதை நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கும் 10 நாள் வரைக்கும் 10-15 நாள் வரைக்கும் நம்ம வந்து நிலத்துக்கு தண்ணி கொடுத்துட்டே இருக்கலாம் சொட்டு நீர் பாசனமாக இருக்கிறதுனால அறுவடைக்கு வரைக்கும். அதுக்கடுத்து உரம் அட்டவணை எப்போ என்ன பேசிஸில் வந்து நம்ம வந்து ஃபெர்டிலைசர் வந்து ஷெட்யூல் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் நம்ம வந்து பயிர்களுக்கு தேவையான உரங்களையும் மகசூலுக்கு தகுந்த மாதிரியும் நம்ம வந்து உர அட்டவணை கொடுக்கலாம். அதுக்காக தான் நம்ம வந்து மண்ணை முன்னாடி நம்ம பரிசோதனை பண்ணணும் அப்படின்றத சொன்னோம். மண்ணில் இருக்கக்கூடிய அந்த உரங்களுக்கு தகுந்த மாதிரி மண்ணில் இருக்கக்கூடிய சத்துக்களுக்கு தகுந்த மாதிரி நாம் இருக்கக்கூடிய சத்துக்களை கொஞ்சம் குறைச்சிட்டு கூட வந்து நம்ம உரப்பாசன அட்டவணை வந்து பண்ணலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கும் இந்த உர பாசன அட்டவணையை தயாரிக்கிறதுக்கு வந்து ஒரு நல்ல ஹை லெவல் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நமக்கு தேவை. ஸோ அதை வச்சுட்டு எங்களோட உளவியல் நிபுணர்கள் உங்களுக்கு வந்து இந்த உரப்பாசன அட்டவணையை வந்து தயாரித்து தந்துருவாங்க. அதாவது பயிரோட வளர்ச்சி பருவத்துக்கு தகுந்த மாதிரி ஆரம்பத்தில் வந்து யூரியா அதிகமாக தேவை இருக்கும், மணிச்சத்து உரங்கள் கொடுக்குறோம். அதுக்கடுத்து போக போக நல்லா வந்து முதிர்ச்சி பருவத்தில் பொட்டாஸ் சத்து அதிகமாக தேவை இருக்கும், சாம்பல் சத்து அதிகமாக தேவை இருக்கும் முதிர்ச்சி பருவத்தில். அப்போ யூரியாவை நம்ம குறைச்சிடும். இந்த மாதிரி பயிரோட வளர்ச்சிக்கு தகுந்த மாதிரியும் அதோட நியூட்ரியன் ரெக்குவயர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரியும் நம்ம வந்து இந்த உர அட்டவணையை நம்ம தயாரித்து விவசாயிகள் கையில் கொடுக்குறோம். அதை அவங்க பயன்படுத்தினாவே வந்து மகசூல் அதிக அளவில் எடுக்கலாம். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பருவநிலைகள், அதாவது வந்து குரோத் ஸ்டேஜ் சொல்லக்கூடிய கரும்பில் இருக்கக்கூடிய ஜெர்மினேஷன் அப்படின்னா நமக்கு தெரியும் முளைப்பு பருவம். முளைப்பு பருவம் அப்படிங்கிறது வந்து 4-5 வாரம் இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கிளைப்பு பருவம், 5-11 வாரம் வரைக்கும் கிளைப்பு பருவம். அதுக்கடுத்து வந்து கணுக்கள் கட்டி வரக்கூடிய பருவம், அது வந்து 12-16 வாரம் வரைக்கும் வந்து நமக்கு கணுக்கள் இருக்கக்கூடிய வரும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நல்ல கிராண்ட் க்ரோத், நல்ல துரித வளர்ச்சி பருவம், 17-38 வாரம். அதுக்கடுத்து வந்து மெச்சூரிட்டி ஃபேஸஸ், அப்போதான் வந்து சர்க்கரை அக்யூமுலேஷன் ஆகக்கூடியது, 38-41 வாரங்கள். அதுக்கடுத்து வந்து முதிர்ச்சி பருவம் அறுவடை, 42-62 வாரங்கள் வரைக்கும் நமக்கு இந்த முதிர்ச்சி பருவங்கள் வருது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு பருவத்துக்கும் ஒவ்வொரு நேரத்துக்கும் நம்ம வந்து இந்த யூரியா பொட்டாசு பாஸ்பரஸை கொடுக்கக்கூடிய விகிதங்கள் வந்து மாறும். இப்போ 15-70 நாள் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா தலைச்சத்து அதிகமாக இருக்கும், 3% தலைச்சத்து, 3 பங்கு, ஒரு பங்கு வந்து பாஸ்பரஸ், 1 பங்கு பொட்டாஸ் அப்படின்ற விகிதத்தில் நம்ம கொடுத்தோம்னா போதுமானது. அதுக்கடுத்து 70-170 நாட்களில் 1:2:1 அப்படிங்கிற விகிதத்தில் தலை மணி சாம்பல் சத்தை கொடுக்கலாம். அதுக்கடுத்து 171-250 நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கும் தலைச்சத்து குறைஞ்சிருச்சு, சாம்பல் சத்து ரொம்ப அதிகமாயிடுச்சு, 3.5 விகிதத்தில் வந்து நம்ம சாம்பல் சத்தை கொடுக்குறோம். இந்த ஸ்லைடு நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம உர பயன்பாட்டு திறன் 3 விதமான அப்ளிகேஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. இதில் வந்து நம்ம மண்ணில் கொடுத்தோம் அப்படின்னா உதாரணத்துக்கு யூரியா எடுத்துக்கிட்டோம் அல்லது வந்து தலைச்சத்து எடுத்தோம்னா நம்ம மண்ணில் கொடுக்கக்கூடிய யூரியாவில் 30-50% மட்டும்தான் பயிர்கள் எடுத்துக்குது, 50% தான் ஃபெர்டிலைசர் யூஸ் எஃபிஷியன்சி இருக்கு. இதேவே ஒரு சில என்ன பண்ணுவாங்க சொட்டு நீர் பாசனம் போட்டிருப்பாங்க விவசாயிகள், பட் ஆனால் உரங்களை கொண்டு போய் நேரடியாக கொடுத்துட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடியதுல நம்ம தலைச்சத்தோட எஃபிஷியன்சி அப்படின்னு பார்த்தோம்னா 65%. ஆனால் நம்ம சொட்டு நீர் பாசனத்தை போட்டு சொட்டு நீர் பாசனத்திலேயே உரப்பாசனம் செஞ்சோம்னா 95% அளவுக்கு நமக்கு இன்னைக்கு உர பாசன விகிதம் வந்து இருக்கு. அந்த ஃபெர்டிலைசர் யூஸ் எஃபிஷியன்சி சொல்லக்கூடியது 95% வரைக்கும் நமக்கு வந்து சொட்டு நீர் உரப்பாசனத்தில் கொடுக்கும்போது இருக்கு. அதே மாதிரி
மணிச்சத்து சாம்பல் சத்து இதுக்கு எல்லாமே யூரியாவுக்கு தலைச்சத்துக்கு 95%, மணிச்சத்துக்கு 45%, பொட்டாசத்துக்கு வந்து 80%, இந்த ஃபெர்டிலைசர் யூஸ் எஃபிஷியன்சி வந்து சொட்டு நீர் மூலமா உரத்தை நம்ம கொடுக்கும்போது நமக்கு கிடைக்குது. இது வந்து ஒரு சாம்பிள் ஃபெர்டிகேஷன் ஷெட்யூல் உற்பத்தி பண்ணியிருக்கோம். நான் சொன்ன மாதிரி இது வந்து ஒவ்வொரு ஆலை பகுதிக்கு தகுந்த மாதிரியும் ஒவ்வொருட நிலத்துக்கு தகுந்த மாதிரியும் அந்த நிலத்துல இருக்கக்கூடிய சத்துக்களுக்கு தகுந்த மாதிரியும் அதோட வந்து நம்ம மகசூல் நிர்ணயம் இன்னைக்கெல்லாம் வந்து 100 கிலோ டன்ஸ்னு ஆரம்பிச்சிட்டாங்க. 100 டன் ஒரு ஏக்கர்ல மகசூல் எடுக்கக்கூடிய விவசாயிகள் வந்தாச்சு. நம்ம வந்து சக்சஸ்ஃபுல்லே பார்க்க போறோம். அந்த மாதிரி நம்ம மகசூலுக்கு தகுந்த மாதிரியும் இன்னைக்கு வந்து நம்ம உர அட்டவணையை வந்து தயாரிச்சு கொடுக்குறோம். நம்மளோட தேவைக்கு தகுந்த மாதிரி இந்த உர அட்டவணையை வந்து நம்ம தயாரிச்சுக்கலாம். அது ஒரு சாம்பிள் தான். அதாவது 120 கிலோ தலைச்சத்து, 69 கிலோ மணிச்சத்து, 60 கிலோ சாம்பல் சத்து தேவைப்படக்கூடிய ஒரு சர்க்கரை ஆலைக்குரிய ஒரு உர அட்டவணை. இதுல நாங்க பாத்தீங்கன்னா 2 நாளைக்கு ஒரு முறை உரம் கொடுக்க சொல்லி நீங்க பரிந்துரை பண்றோம். பட் விவசாயிகள் வந்து வேலை நிமித்தம் காரணமாகவோ பல வேலைகள் காரணமாக வாரம் ஒரு முறை கொடுக்குறாங்க. கட்டாயமா வாரம் ஒரு முறைக்கு உள்ளேயாவது நம்ம வந்து உரங்களை பிரிச்சு பிரிச்சு நம்ம வந்து கொடுக்கணும். அப்படி பிரிச்சு பிரிச்சு கொடுக்கும்போது நமக்கு வந்து மகசூல் அதிகமா இருக்கும். இதே நடைநீர் பாசனத்துல பாத்தீங்கன்னாக்கும் வாய்க்கால் தண்ணி கட்டும் போது அதிகபட்சம் 2 அல்லது 3 முறை நம்ம வந்து உரத்தை கொடுக்குறோம். ஒரு அரி உரம் அடி உரம் கொடுக்குறோம். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு 30 அல்லது 40 நாள் ஒரு உரம் கொடுக்குறோம். அடுத்து வந்து கால் மடிக்கும் போது மண் அணைக்கும் போது ஒரு உரத்தை கொடுத்து அதோட முடிச்சிடும். அதிகபட்சம் ஒரு 90 நாளைக்குள்ள அந்த உரத்தை வந்து நம்ம கொடுத்துறோம். ஆனா இதே நீங்க சொட்டுநீர் பாசனத்தை கொடுக்கும்போது 250 நாட்கள் வரைக்கும் நம்ம சொட்டுநீர் பாசனத்துல உரத்தை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோம். யூரியாவோட விகிதம் குறைஞ்சு பொட்டாஸ் சத்து அதிகமாயிடும், நமக்கு வந்து சர்க்கரை கட்டுமானமும் அதிகமாயிடும், வெயிட்டும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு பொட்டாஸ் சத்து நமக்கு உதவி பண்ணும். இது ஒரு சாம்பிள் ஃபெர்டிகேஷன் ஷெட்யூல், ஒரு ஆலைக்கு தயாரிச்ச ஒரு சாம்பிள் ஷெட்யூல். இதுல வந்து பாத்தீங்கன்னா தலைச்சத்து கொடுக்கக்கூடிய ஸ்ட்ரைட் ஃபெர்டிலைசர் யூரியாவையும் அதுக்கடுத்து எம்ஏபி அப்புறம் வந்து வெள்ளை பொட்டாசா கொடுக்கணும். வெள்ளை பொட்டாசு வந்து நம்ம கொடுக்கறது சிறப்பு. சிகப்பு பொட்டாசுக்கு பதிலாக வெள்ளை பொட்டாசை வந்து நம்ம கொடுத்தோம்னா வந்து நுரை அடிக்காது, உள்ள போய் அடைச்சிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அது மாதிரி மணிச்சத்து கொடுக்கக்கூடிய உரங்களில் அடி உரமா நம்ம டிஏபியோ சூப்பர் பாஸ்பேட்டோ கொஞ்சம் போட்டால் கூட எம்ஏபின்னு சொல்லக்கூடிய மோனோ அமோனியம் பாஸ்பேட்டை நம்ம சொட்டு நீர் பாசனத்திலேயே கொடுக்கலாம். அந்த மோனோ அமோனியம் பாஸ்பேட்டும் இதில் கொடுத்துருக்குறோம். 28 கிலோ அளவுக்கு இந்த உர அட்டவணையில் இந்த ஆலைக்கு வந்து பரிந்துரை பண்ணியிருக்கோம். முதல்ல 248 கிலோன்றது யூரியா, அதுக்கடுத்து இருக்கக்கூடிய எம்ஏபி, அடுத்து 100 கிலோ வெள்ளை பொட்டாஸ். ஸோ வெள்ளை பொட்டாசை நம்ம கட்டாயமாக பரிந்துரை பண்ணுறோம். அந்த சிகப்பு பொட்டாசுக்கு பதிலாக வெள்ளை பொட்டாசை கொடுக்கறது சிறந்தது. ஸோ அதுக்கடுத்து இந்த சொட்டுநீர் பாசனம் கொடுக்கறதுனால நமக்கு என்னென்ன நன்மைகள், சொட்டுநீர் பாசனத்தில் உரத்தை கொடுக்கறதுனால என்னென்ன நன்மைகள் அப்படின்றத இதில் சொல்லியிருக்கோம். சொட்டுநீர் பாசனம் நன்மைகள் நிறைய இருக்கு. சொட்டுநீர் பாசனத்திலே உரங்களை கொடுக்கும்போது நமக்கு வந்து கட்டாயமா மகசூல் 25%-30% அதிகரிக்குது. அப்புறம் நம்ம வந்து உரத்தை கூட ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20-25% அளவுக்கு குறைச்சி கொடுத்தா கூட போதுமானது. நம்மளோட நிலத்தில் இருக்கக்கூடிய உரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ஃபெர்டிகேஷனாக கொடுக்கும்போது உரத்தோட தேவையும் நமக்கு குறையுது. அப்புறம் வந்து ஒவ்வொரு குரோத்துக்கு தகுந்த மாதிரி அதாவது வளர்ச்சிக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து நியூட்ரியன் மேனேஜ்மெண்ட் பண்றதுனால கரெக்டான உரம் வந்து கொடுக்குறோம். தேவையில்லாமல் அதிகமான உரத்தை கொடுக்கறது இல்லை, கரெக்டான உரத்தை வயசுக்கு தகுந்த மாதிரி அதோட வளர்ச்சிக்கு தகுந்த மாதிரி கொடுக்குறோம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அசிடிக் நேச்சர் உள்ள அமிலத்தன்மை உள்ள அந்த நம்ம உரங்களை கொடுக்கும்போது நமக்கு வந்து சாயில வந்து நியூட்ரலைஸ் பண்ணுது. ஈவன் சொட்டு நீர் பாசனத்தை கூட உள்ள கூட அடைப்புகளை எடுக்குது. இது வந்து பாஸ்பாரிக் ஆசிட்னு ஒரு உரத்தையும் கூட நம்ம கொடுக்கலாம். மணிச்சத்துக்கு தகுந்த உரமா பாஸ்பாரிக் ஆசிட்டையும் கொடுக்கலாம். அது உரமாகவும் வேலை செய்யும், நமக்கு வந்து அமில நேர்த்தியாகவும் வேலை செய்யுது. அது மாதிரி உள்ளுக்கில் போய் வந்து அந்த ஆசிட் ஃபெர்டிலைசர்ஸ் வந்து உப்பு அடைக்கிறது கூட கிளாக்கிங்கை எடுக்கிறதுக்கு நமக்கு பயன்படுது. அதே மாதிரி நம்ம வந்து சொட்டுநீர் பாசனத்திலேயே உரத்தை கொடுக்கறதுனால நடைநீர் பாசனத்தில் கொடுக்குற மாதிரி உர விரயம் அதாவது மேலே ஆவியாகி போய் வீணாகிறது, மண்ணுக்கு அடியில் போகக்கூடியது, மண்ணில் வந்து தங்கிக் கொள்ளக்கூடியது, இந்த மாதிரி எந்த ஒரு விரயமும் நம்ம ஃபெர்டிகேஷனில் வந்து இருக்காது. ஸோ ட்ரிப் ஃபெர்டிகேஷன் கொடுக்கும்போது நம்ம கொடுக்கக்கூடிய உரத்தில் 95% உரங்களை வந்து பயிர்கள் எடுத்துக்குது அப்படின்றத பார்த்தோம். ஸோ அதுக்கடுத்து நம்ம வந்து மேஜர் உரம் மைக்ரோநியூட்ரியன்ட் சொல்லக்கூடிய தலைமணி சாம்பல் சத்து, அதுக்கடுத்து இன்னைக்கு வந்து லிக்விட் மைக்ரோநியூட்ரியன்ட் வந்தாச்சு. ஸோ அதெல்லாமே நம்ம சொட்டுநீர் பாசனத்தில் இன்னைக்கு கொடுக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கும் கரெக்டான கான்சன்ட்ரேஷனில் வந்து நம்ம ஃபெர்டிலைசரை கொடுக்கலாம். ஆட்டோமேஷன் அப்படின்றதெல்லாம் பார்த்தா கரெக்டான அந்த பிஹெச் அளவுக்கே வந்து இன்னைக்கு வந்து நம்ம கணிச்சு கரெக்டான அளவுக்கு வந்து இன்ஜெக்ட் பண்ணுற அளவுக்கு வந்தாச்சு. அதே மாதிரி நம்ம இந்த ஃபெர்டிலைசரை வந்து த்ரூ ட்ரிப் மூலமா கொடுக்கறதுனால நமக்கு வந்து நேரம், ஆட்களோட பிளஸ் வந்து எனர்ஜி அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம மின்சாரம் இது எல்லாத்தையும் வந்து நம்ம சேமிக்கிறோம். ஸோ இது வந்து நிலத்தடி சொட்டு நீர் பாசனத்துல அமைத்த வயல். முதல்ல பார்த்தீங்கன்னா தெரியுது அந்த லேட்ரல், அதுக்கு கீழே வந்து செட்ஸ் வச்சு ஜெர்மினேட் ஆகிட்டு இருக்கு. நல்லா வந்து முளைத்து வந்த வெளியில வந்த பயிர்கள். அதுக்கடுத்து வந்து டில்லரிங் ஃபேஸ், நல்ல கரும்பு வளர்ச்சி பருவத்தில் டில்லர் கிளைப்பு பருவத்திலிருந்து வளர்ச்சி பருவத்துக்கு வந்தாச்சு.